ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மூட்டு வலி என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனைனால பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கவங்க, மூட்டுல இருக்க அந்த குருத்தெலும்பு பிரச்சனை, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வு வந்து இறுக்கமடைகிறது, சோ இந்த மாதிரி நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த சிகிச்சை முறை ஒரு நல்ல பலன் அளிக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு வர்மா சென்டர்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிகிச்சை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கவனத்துக்கு வரவுமே நான் அதை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்றேன். இந்த வீடியோல இருக்க சிகிச்சை முறையை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது, ஒரு மண்டலம் ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்க இப்ப இருக்கிற இந்த கண்டிஷன்ல இருந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருப்பீங்க. சோ அது உங்களுக்கு அந்த ரிசல்ட் மூலமா உங்களுக்கு தெரியும். இதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, சோ ஒரு மகாராஜா தைலம் வந்து எடுத்துக்கோங்க. மகாராஜா தைலம்ன்றது இப்ப நான் இமேஜ்ல காமிக்கிறேன், இதுதான் வந்து மகாராஜா தைலம். சோ இந்த தைலம் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல அவைலபிளா இருக்கும். சோ நீங்க அங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுக்குறேன். சோ செலக்ட் பண்ணி அந்த லிங்க்ல இருந்தும் நீங்க பை பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு கோதுமை மாவு சிறிதளவு பஞ்சு, அதாவது ஸ்பாஞ்ச், சோ இது இருந்ததுனால உங்களுக்கு வந்து போதுமானது. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க கால்கள்ல இந்த மகாராஜா ஆயில போட்டு நல்லா மசாஜ் பண்ணிருங்க. மூட்டை சுத்தியும் நல்லா மசாஜ் பண்ணிருங்க. பண்ணிட்டு இதுக்கப்புறம் நல்லா ஒத்தரம் கொடுத்து எடுத்துக்கங்க. மூட்டை சுத்தி ஒத்தரம் கொடுத்து எடுத்துருங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் என்ன பண்றோம்னா, இந்த கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டி வச்சிருங்க. ஒரு அரண் மாதிரி உருட்டி வச்சிருங்க. சோ இதை வந்து மூட்டுல வந்து வச்சிருங்க. வச்சுட்டு ஆயில் லீக் ஆகக்கூடாது அப்படின்றக்காக நம்ம எடுத்து வச்சிருக்க பஞ்சை வச்சு சுத்தி அடைச்சிருங்க. அடைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்தும் நீங்க வந்து சுத்தி அடைச்சிட்டீங்கன்னா ஆயில் வந்து கீழே ஒழுகாது. இப்ப நம்ம இந்த மகாராஜா ஆயில ஒரு மிதமான சூடுபடுத்தி, உங்களால தாங்க முடியற அளவுக்கு சூடுபடுத்தி, சோ அதை எடுத்து இந்த ஷேப்புக்குள்ள வந்து நம்ம ஊத்தணும், அதாவது மூட்டுகள்ல ஊத்தணும். சோ ஊத்தும் போது உங்களுக்கு இது வந்து படிப்படியா அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்கின் வழியா உங்களுக்கு உள்ள இறங்கும். சோ இது வந்து என்ன பண்ணும்னா, மூட்டுல இருக்க வலிகளை குறைக்கும். மூட்டுல இருக்க அந்த ஜவ்வு கடினமா இருக்கு இல்லையா, சோ அதுக்கு வந்து ஒரு லூப்ரிகண்டா உங்களுக்கு செயல்படும். குருத்தெலும்பு பிரச்சனை, தசை நார்கள் பிரச்சனை, இதெல்லாம் வந்து சரி பண்றதுக்கு இது உதவும். முக்கியமா உங்களுடைய வலிகள வந்து குறைக்கும். இப்படி எவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 45 minutes. சோ கூடுனது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சிச்சுன்னா நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதுல இடையில இந்த ஆயில்ல வந்து சூடு கம்மியாயிரும் அப்படின்னா, நீங்க திரும்ப இந்த ஆயில வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மூலமா எடுத்து ஒரு கிண்ணத்துல வந்து புளிஞ்சு, சோ நீங்க அந்த பாத்திரத்தை திரும்ப அடுப்புல வச்சு மிதமான சூடு பண்ணி திரும்ப ஊத்தணும். சோ இதே மாதிரி அந்த மிதமான சூட்ல இருக்கிற மாதிரியே நீங்க அந்த மூட்டுகள்ல வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது ஒரு 45 minutes டெய்லி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது, ஒரு மண்டலம் அதாவது 48 நாட்கள் நீங்க ஃபாலோ பண்ணும்போது, உங்களுக்கு வலிகள் வந்து படிப்படியா குறைஞ்சு நீங்க வந்து நல்லா நடக்க ஆரம்பிப்பீங்க. இப்ப முடக்கு வாதத்துல இருக்கவங்க கூட இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கத நீங்க பார்க்க முடியும். இது வந்து நிறைய பேத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்க ஒரு சிகிச்சை முறையும் கூட. நிறைய பேர் இதன் மூலமா வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. சோ இன்னொன்னு, இதை வந்து ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 minutes தான் உங்களால ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா அது வந்து வேஸ்ட். அப்படி நீங்க பண்ண வேணாம். உங்களுக்கு அந்த ஃப்ரீ டைம் கிடைச்சு நீங்க ரெகுலரா எந்த டைம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப வந்து இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். சோ இதை வந்து நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து ஷேர் பண்ணுங்க. இதை போன்ற மேலும் உங்களுக்கு எதுவும் மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சு அப்படின்னா நீங்க வந்து என்னோட வந்து ஷேர் பண்ணலாம். nextday360@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய மருத்துவ குறிப்புகள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நான் வந்து அதை வீடியோவை பதிவு பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த சிகிச்சை முறை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.